नडु रावी लोर गीदा
लक्ष्मी मगल्मा उन्मे ईवन कुमार से जमींदार मगन लक्ष्मी पूसारी ईश्वर शास्त्री की मगले कल्याण पड़े कुमार एतो वर्षमा यार कंपिड़ियाबड़ी भयमुन नमक वेवान இன்னைக்கு ராத்திரி அவங்க அப்படி எதுக்காக செஞ்சாங்கன்னு கண்டுபிடிச்சு இந்த ஊரை காப்பாத்துங்க ஐயா அம்மா நீங்க ரெண்டு பேரும் முதல்ல என் வேண்டுதலை நிறைவேற்றுங்க எனக்கு சத்தியம் பண்ணி கொடுங்க ஆகட்டும் நிச்சயமா நிறைவேற்றுறேன் சந்தோஷம் Oh!
அழாதே. அப்பா லட்சுமி, மனசை தேத்திக்க. உங்க அப்பாவுக்கு கொடுத்த வார்த்தையை நிறைவேற்றணும். நான் வந்த வேலையை முடிக்கணும். வா. ரத்தம் சுட்டு சுட்டா விழுந்திருக்கு. அப்படின்னா அந்த பேய் இந்த கோயிலுக்குள்ளதான் இருக்கணும். என்னுடைய அப்பா உயிரோடு இருக்கணும்னா ஒவ்வொரு ராத்திரியும் நான் பேயாட்டமா நடமாடி பாட்டு பாடி ஜனங்களை பயமுறுத்தணும்னு சொன்னாங்க. என் அப்பாவுக்காக எத்தனையோ இரவுகள் பாட்டு பாடிக்கிட்டே அலைஞ்ச. அப்பா இருட்டறையிலேயே வேதனைப்படுறாரு, வெளியே கொண்டு வரலாமாங்க. அம்மா காமாட்சி, இவள்லாம் யாருமா? அப்பா, இவ சிவராஜ் மக நாகலட்சுமி. அப்படியா? அப்படியா அம்மா? சிவராஜ் மகள் நாகலட்சுமி நீயா? கை குழந்தையில பார்த்த நாகலட்சுமின்னு நான் தான் பேர் வச்சேன் உனக்கு. அந்த குழந்தை நீதானா? நான் தான் தண்ணா. நான் ஜமீன்தார் மகன்னு அந்த ரகசியம் உங்களுக்கு தெரியும்னு எனக்கு தெரியும். சிவராஜ் சொன்னா அம்மா? ஆமா, பெற்றவங்களை பிரிஞ்சு எதுக்காக இன்னொரு இடத்துல வளர்ந்த தாத்தா? சொல்றேம்மா. ஆமா, இவர் யாரு? இந்த ஊர்ல எல்லாரையும் பயமுறுத்திக்கிட்டு இருக்க திருடங்களையும் பேய்களையும் பிடிக்க வந்திருக்கிற சிஐடி ஆபீசர். அப்படியா? ரொம்ப சந்தோஷம்.
இதோ வந்துட்டு. ஜெகன் மாதா ஆதிசக்தி வாங்கோ 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 பாருங்கோ. இது ஜமீன்தாரோட முன்னோர்கள் எப்பவோ மறைச்சு வச்சிருந்த புதையல் ரகசியத்தை பத்தின சித்திரம். இது என் ஜமீன்தாரோட முதுகல பச்சுக்குத்தி இருந்தது. இந்த லட்சுமி பறக்க போற அன்னைக்கு ராஜா இந்த விஷயத்தை பத்தி எங்கிட்ட சொல்லி இந்த சித்திர ரகசியத்தின் அர்த்தத்தை என்னென்று சொல்லும்படி வேண்டி கேட்டிருந்தார். ஆனா அதுக்குள்ள துரதிருஷ்டவசமா பேசுகின்றிருந்தது எல்லாம் அப்ப ஊர்ல இருந்து வந்த ஜமீன்தாரோட மச்சன ஸ்ரீதர் மறைஞ்சினு கேட்டுட்டான் போல் இருக்கு. புதையலை தனக்கு சொந்தமாக்கிக்கணும்னு பேராசை ஏற்பட்டு அவனுக்கு. அதனால உள்ள வராம வெளியேறி பணம் கொடுத்து வேலைக்காரங்களை வசப்படுத்துகின்றான். அன்னைக்கு ராத்திரி பிரசவ வேதனையோட இருந்த ராணிய ராஜா கார்ல ஆஸ்பத்திரிக்கு அழைச்சுட்டு போனார். கார்ல இருந்த பெட்ரோலை முதல்லயே காலி பண்ணிவிட்டான் ஸ்ரீதர். கார் ஊர் எல்லையில நின்னு போயிடுத்து. ஸ்ரீதர் கையாளுங்க ஜமீன்தார அக்கிரமமா கொண்டு ஆத்துல தூக்கி போட்டுட்டாங்க. ராணி அம்மா ரோட்ல இவளை பெத்து போட்டுட்டு கண்ணை மூடிட்டாங்க ஐயா, கண்ணை மூடிட்டாங்க. நாகராஜன், இந்த குழந்தைய சிவராஜோட சேர்த்தது வணக்கும்படியா நான் வழி சொன்னேன். ஆனா அதுக்கு மறுநாளே ராஜாவோட மச்சனை என்ன பலவந்தமா இந்த இடத்துக்கு கொண்டு வந்தான். ஒவ்வொரு நாளும் இந்த சித்திரத்தை காட்டி புதையல் ரகசியத்தை சொல்ல சொல்லி அநியாயமா என்ன சித்திரோட பண்ணிட்டா ஐயா. ஆனா என் உயிரே போனாலும் அவங்கிட்ட அந்த ரகசியத்தை சொல்ல விரும்பல, சொல்லவும் இல்லை. அறைய கட்டி இங்கிருந்து கோயிலுக்கு வழி வச்சான். இந்த கோயில் வழி யாருக்கும் தெரியாம இருக்கணும்னு நான் தான் கோயில்ல பூஜை செய்யறேன்னு ஜனங்க நம்பணும்னு என்ன மாதிரியே உள்ள ஸ்ரீதரோட ஆளை பூஜை செய்ய வச்சிருக்கிறான். பாத்தீங்களே அந்த ஜமீன்தாருடைய மச்சான் எங்க இருக்கான்னு உங்களுக்கு தெரியுமா? இல்லைங்க ஐயா, தெரியாது. ஆனா அவனும் அவன் கையாக்கணும் தினமும் இங்க வர்றான், என்ன சித்திரவதை பண்றான். தாத்தா, நாம உடனே வெளியே போயிடுவோம். ஆமாம்மா, நாம இன்னும் இங்கேயே இருந்தா அந்த பாவி என்ன உயிரோட விடமாட்டான். அதனால ஜமீன்தார் முன்னோர்களின் புதையல் பாரிசான உனக்கு கிடைக்கும்படி செய்ய வேண்டியது என்னுடைய கடமை. வாம்மா வாங்க வாங்க. தெய்வத்தோட அனுகிரகம் தான். பாருங்க இங்க ஏதாவது ரகசியம் இருக்கும். நாகராஜா,